மக்களின் நலன் கருதி டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கான விற்பனை நேரத்தை குறைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை பரிந்துரை வழங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கருணாகரன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். கருணாகரன், என்னென்ன பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, விவரத்தை தெரிவிக்கலாம். ஆம் ஸ்ரீராம், அதாவது வந்து டாஸ்மாக் மதுபான கடை வந்து தற்பொழுது நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்பட்டு வருகிறது. இந்த நேரத்தை நண்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை முக்கியமாக ஒரு பரிந்துரை வழங்கியுள்ளது. எந்த வழக்கில் என்றால், அதாவது வந்து திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன், மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ் ஆகியோர் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் டாஸ்மாக் விற்பனை நேரத்தை குறைக்க வேண்டும், சமூக நலன் கருதி விற்பனை நேரத்தை குறைக்க வேண்டும், மாணவர்களுக்கு மதுபானம் இருப்பதை கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களும் கேட்டிருந்த நீதிபதிகள் தீர்ப்புக்காக ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று அந்த தீர்ப்பு உத்தரவுகள் வழங்கப்பட்டது. அந்த உத்தரவில் வந்து நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து அரசின் கொள்கை முடிவில் வந்து நீதிமன்றம் தலையிட முடியாது, இருந்தாலும் பொதுமக்களின் நலன் கருதி சில பரிந்துரைகளை நீதிமன்றம் வழங்குகிறது. எவ்வாறு என்றால், டாஸ்மாக் விற்பனை நேரத்தை நண்பகல் 2 மணியிலிருந்து 8 மணி வரை குறைக்க பரிந்துரை செய்கிறோம். மேலும் வந்து டாஸ்மாக் விற்பனை பாட்டில்களில் உள்ள அந்த விலை பட்டியலை வெளியிட வேண்டும். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன். சென்னை விலிவாக்க